பூனேவில் சினிமாவை தமிழ் தமிழன் ஒருவன் சினிமாவை ஒரு பரிபூர்ண கல்வியாக அகடமிக்கலாக கற்று தேர்ந்து சினிமோட்டோகிராஃபராக மாறி டைரக்டராக மாறினவர் தான் டைரக்டர். எனக்கோ இல்லை பாலாவுக்கோ வெற்றிக்கோ மிகா கதவனுக்கோ சீனி ராமசாமிக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பேர்த்துக்கான ஃபிலிம் லாங்குவேஜை அவர் தான் க்ரியேட் பண்ணார். நாங்கள் உறுதியாக நம்புவோம். இன்னும் சொல்லப்போனால் டைரக்டர் மகேந்திரனுடைய முதல் படத்தினுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் அவரோடதுங்க. டைரக்டர் மணிரத்னத்தினுடைய முதல் சினிமா தொடங்கியது அவர்கிட்ட. ஸோ தமிழ் சினிமாவிற்கு சினிமா என்கிற கலையை கலையாக கொண்டு சேர்த்த சினிமோட்டோகிராஃபர், டிரெக்டர் அண்ட் எடிட்டர். அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த இலக்கிய பரிச்சயம் என்பது அவருடைய படங்களில் இருந்துச்சு. அவரோட பெயரில் ஒரு நூலகம் அமைப்பது என்பது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி வர்ற எல்லாருக்கும் அவர் சொன்னது புத்தகங்கள் படிங்க புத்தகங்கள் படிங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச ரசனேட்டர் வந்தப்போ ஒரு இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்து சினாப்சிஸ் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க நினைக்கிறேன். எனக்கு அது நடக்கலை. ஏன்னா நான் ரசனேட்டர் அவர்கிட்ட போய் கேட்டப்ப ஃப்ரெண்டாக சொன்னார், அந்த அதே சாலிகிராம் அந்த மாடி படிக்கட்டில் தான் இந்த பக்கத்தில் எஸ்ஏ சந்திரசேகர் சார் இருக்காரு, நீ அவர்கிட்ட போய் சேரு, அவர் தான் இப்போ நிறைய படம் எடுத்துகிட்டு இருக்காரு, நான் படம் எடுக்க ஒரு 3 வருஷம் ஆகும், அதனால் நான் அவர்கிட்ட அப்போ சேர முடியல. அதுக்கப்புறம் அவர் ஸ்கிரிப்டை சொல்கிறது தான் அவர்கிட்ட போனேன், அவர் மைடியர் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்கிரிப்டை, அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கப்புறம் அவரை சினிமோட்ரபி பண்ண சொல்லி கேட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னை அசிஸ்டண்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போவும் அவருடைய மெமரிஸ் வந்து அப்பப்போ வரத்தான் செய்யும். ஒரு படம் முடிகிறப்ப அந்த படத்தை அவர்கிட்ட காட்டணும்னு தோணும். கற்றது தமிழ் பார்த்து சொன்னார், ஏஷியாவுடைய ஒரு 5 சிறந்த படங்கள்ல. தங்கமீன்கள் பார்த்துட்டு சொன்னார், கேவலமான படம் அப்படின்னு. அண்ட் தரமணி அவருக்கு காட்ட முடியலைங்கிறத விட எனக்கு பேரன்பு அவர்கிட்ட காட்ட முடியலைங்கிறது தான் எனக்கு குடிமகப்பெரிய வருத்தம். ஸோ சம்வேர் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னை மட்டுமல்ல தமிழ் சினிமாவை நேசிக்கக்கூடிய இல்லை சினிமாவை நேசிக்கக்கூடிய பலருக்கு வந்து இன்னும் கைட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அஜன்பாலா வந்து என்ன சொல்கிறது, அவர் ஒரு விமர்சகர்லாம் இல்லை, எனக்கு ஒரு நண்பர். 98-99 நண்பர் நாம் முத்துக்குமாரில் அறிமுகப்படுத்தினர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம், எனக்கு பிடிச்ச ஃபியோதர் டஸ்டர்ஸ்கினுடைய வெண்ணிரவுகள் ஜெனாஸ்தன்கா அதுதான் அவருடைய முதல் ஸ்கிரிப்ட். அவர் சினிமா பண்ணுறதுக்காக எழுந்த ஸ்கிரிப்ட் வனதாசன் இருக்கிற டைலாக் எழுந்தார். ஸோ நாஸ்தன்காவை காதலிக்கிற ஒருவரை காதலிக்கிறது ஒருவருக்கு பிடிக்கிறது எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்புறம் அஜயன் பாலா எழுத அப்படி விமர்சனத்தை விமர்சனமாக எடுத்துக்கிட்டு இல்லை, ஏன்னா அஜயன் பாலாவுடைய விமர்சனத்தை மேலே விமர்சனம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாலா இஸ் அ ஃப்ரெண்ட். ஏன்னா சினிமாவுக்கு எல்லாரும் விமர்சனம் எழுதலாம், பட் விமர்சனங்கிறது ஒரு கலை தானே, அண்ட் விமர்சனம் இருப்பது தான் கலை வளரவும் செய்யும். பட் எப்படி இயக்குனர் பாலமகேந்திரா சினிமா என்கிற கலையை அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக கலைப்பூர்வமாக உணர்ந்தாரோ அப்படி விமர்சகர்களும் சினிமா உணரணுங்கிறது தான் எப்போதுமே கோரிக்கை. இல்லாட்டி தமிழ் சினிமாவுடைய வேண்டுகளும் தான். அண்ட் அப்புறம் புத்தகங்கள், இப்போ புத்தகத்தை நம்ம கடையில் வாங்கி படிச்சிடலாம், ஏன் நூலகத்தில் போய் படிக்கணும்? நான் இப்போ நூலகம் எப்பொழுது அப்படின்னா ஒரு புத்தகத்துலேருந்து இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்யும். நான் வந்து சிங்கி தயித் மாத்மாவுடைய ஜமீலாவை அமெரிக்கன் காலேஜ் லைப்ரரியில் எடுக்கிறப்ப அது பக்கத்தில் இருந்து தான் எனக்கு வந்து அலெக்சேலியுடைய 7 தலைமுறைகள் ரூட்ஸ் வந்து கனெக்ட் தெரியுது. ஸோ நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எப்போதும் அடுத்த புத்தகத்தை அறிமுகம் செய்யும், புத்தகம் படிப்பவர்களை அறிமுகம் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் புத்தகம் இல்லை இலக்கிய வாசிப்பு இல்லை தத்துவ வாசிப்பு வரலாற்று வாசிப்புங்கிறது இன்றைய சூழல் ரொம்ப அவசியம். ஸோ ஒரு நூலகத்திற்கு செல்பவன் எப்படிப்பட்ட ஒருவனாக மாறுகிறான் என்றால், தன் நிலத்தை நேசிப்பவனாக, தன் நிலத்தில் வளரும் மரத்தை நேசிப்பவனாக, அந்த மரத்தில் இருக்கும் சிறு குருவியும் நேசிப்பவனாக, அவற்றின் ஆரோக்கியத்திற்கும் அவற்றின் விடுதலைக்கும் வேண்டி போராடுபவனாக ஒரு நூலக வாசிப்பாளவன் மாறினான். பாலமகேந்திரா சார், லைப்ரரி ரெண்டுமே நிறைய பேசுறதுக்கு இருக்கிற விஷயங்கள். அண்ட் பாலமகேந்திரா சார்கிட்ட நான் முதல்ல ஜாயின் பண்ணப்போ எனக்கு, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தேன் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது, அவர் ஃபாதர் ராஜநாயகம் என்ன சொல்லியிருந்தார்னா, ஐ மீன் ஃபாதர் ராஜநாயகம் என்கிட்ட சொன்னது, நல்ல தமிழ் தெரிஞ்ச பசங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், வந்து பார்க்க சொல்லுங்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓ, ஃபாதர் என்கிட்ட சொன்னார், இதை எனக்கு தமிழ் தெரியும் ஃபாதர், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்தப்போ மீட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசினார், பேசினா என்ன படிச்சிருக்க, நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் நான் படித்த புக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், தமிழில் என்ன படிச்சிருக்க, தமிழில் நான் ஒன்றும் படித்ததில்லை அப்படின்னு. அப்போ நான் உன்னை எப்படி சேர்த்துக்க முடியும், நான் தமிழ் இலக்கியம் படித்தவங்கள தான் கேட்டேன், தமிழ் இலக்கியம் நல்லா தெரிஞ்சவங்களை கேட்டேன், இல்லை இல்லை தமிழ் தெரிஞ்சவங்களை கேட்டிங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்துட்டேன், நான் எதுவும் படிக்கலை.
அவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு நான் பேசின விஷயங்கள் ஏதோ ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் மோகமுள்ள எடுத்து கையில் கொடுத்தேன். கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு இதுக்கு சாப்டர் வைஸ் சினாப்சிஸ் எழுதி எடுத்துக்கிட்டு நாளைக்கு வா அப்படின்னா, அது எனக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி இதை பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஒரு ஒரு ஒன் வீக் கழித்து போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாலு புக் அதே சைஸில் கொடுத்து எல்லாத்துக்கும் ஸ்னாப்ஸ் எழுதி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஸ்னாப்ஸ் எழுதி எடுத்துகிட்டு போனால் படிக்கவே மாட்டார் அவர், அது வாங்குவரத்துக்கு எப்படி போட்டுருவார். நமக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ எப்போன்னா ஒரு மூணு வருஷம் கழித்து டேய் அந்த புக் ஒன்று இருக்கும் பாரு அதை தேடு அப்படின்னா, நம்ம எழுதி கொடுத்த ஸ்னாப்ஸ் எங்கேயாவது கசங்கி இசங்கி பாதி பாதி நசுங்கி அதை எல்லாம் ஃபேடாயிருக்கும். என்னாவது நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னா, அதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அறிவுமதி எழுதி கொடுத்துருக்கோம் எல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் எதுக்கு எழுதி சொல்கிறாருன்னு அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் வந்து அது அவருக்கானது இல்லை, நமக்கான பயிற்சி அப்படின்றது பின்னாடி நம்ம அதை ரியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி புக்கு வாங்க போகிற இடத்துல பார்க்குற புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பார். சார் இந்த புக்கு இருக்குது சார், ஆல்ரெடி இருக்கட்டும்டா என்ன எடுப்பார். சார் இந்த 2 காப்பி இருக்குது சார், இருக்கட்டும் தான், நான் எனக்காக மட்டுமா வாங்குறேன், எல்லாரும் சேர்த்து தானே வாங்குறேன், இருக்கட்டும். அவர் வந்து எப்போதுமே வந்து புக்ஸ் வாங்குறதே வந்து ஒரு நம்ம எல்லாருமே நமக்கான புக்ஸ் வாங்குவோம், அவர் வந்து எல்லாருக்குமா புக்ஸ் வாங்குவார். ஒரு லைப்ரரியன் மாதிரி தான் அவர் புக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அவர்கிட்ட இருந்த புக்ஸில் பாதி புக்ஸ் அவர் படித்ததில்லை. அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லா புக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கணும் புக்ஸு, வென்எவர் ஐ நீட் நான் எடுத்து படிச்சுக்குவேன், உங்களுக்கெல்லாம் தேவைப்படும் போது எடுத்து படிச்சுங்க. ஆனால் பூட்டு போட்டு வச்சுருப்பார் சாவி. அவர் சார் அந்த புக்கு எதுக்கு உனக்கு வேணும், இல்லை சார் அதை படிக்கலாம், நான் கொடுக்குற புக்கை படி அப்படின்னு அவர். அந்த மாதிரி தான் இருக்கும் அவருடைய இது. பட் எப்போதுமே வந்து அந்த மாதிரி நாலு காப்பி வச்சுருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு நீங்கள் படி அப்படின்வாரு. அண்ட் அவர் வந்து ஒரு டீச்சராக வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் தான் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்காது அவர்கிட்ட. வெஸ்டர்ன் ஸ்டைல் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு அனாலிட்டிக்கலாக இதை இதுக்காக நம்ம செய்கிறோம் இப்படி செய்கிறோம்லாம் இருக்கவே இருக்காது. அவர் இப்படி நடந்துவார், நம்ம அதில் நடந்து போகும்போது நம்ம ஒன்று கற்றுக்குவோம். எல்லாரையும் அந்த பாதையில் நடக்க சொல்வார், ஒவ்வொருத்தர் நடக்கும்போது ஒன்று ஒன்று கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் அவர் ஒரு டீச்சராக அவருடைய மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருடைய அசிஸ்டன்ஸ் யாரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் படம் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அவர் அஃப்கோர்ஸ் அவருடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் அவர் மாதிரி படங்கள் பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் மேக்கர்னா பாலுமகேந்திரா மட்டும்தான். ஒரு அவருடைய ஃபில்ம் லாங்குவேஜ் அவ்வளோ ஹோலிஸ்டிக்காக இருக்கும், எந்த இடத்திலும் வந்து அந்த லாங்குவேஜை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் தொட முடியாத ஒரு உச்சத்தில் இருக்கிற ஃபில்ம் லாங்குவேஜ் பாலுமகேந்திரோட ஃபில்ம் லாங்குவேஜ். கல்வி போராளியையும் களப்போராளியையும் வணங்கி அந்த நாளில் கலை போராளியாக திகழும் பாலுமகேந்திரா ஐயாவுனுடைய இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தம்பி பாலமுரளி பேசும்போது சொன்னார், எல்லா பிள்ளைங்களையும் உருப்பட வச்ச ஒரு தகப்பன் பாலுமகேந்திரா அப்படின்ட்டு. அவர் வீட்டு பிள்ளைகளை மட்டும் உருப்பட வைக்கல, வெளியே நின்று வேடிக்கை பார்த்து என்ன மாதிரி ஆட்களை உருப்பட வச்சிருக்காரு. ஏன்னா நான் அவருடைய இயக்கத்தில் நடிச்சதில்லை, நான் வந்து அவர் ஒளிப்பதிவாளராக பணியாற்றின உறங்காத நினைவுகள்னு ஒரு படத்தில் தான் நான் நடித்தேன். அதில் சிவகுமார் அண்ணன் தான் ஹீரோ. அப்படி நடிக்கும்போதே வந்து நடிப்புக்கான எல்லா நுணுக்கத்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். பொதுவாக ஒரு புத்தகம் வந்து அறிவை வளர்க்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு புத்தகம் வந்து அறிவை வளர்த்ததை விட செம்மையாக வருமானத்தை வளர்த்துது. அது யாருன்னா நம்ம தோழர் அஜயன் பாலா எழுதின வந்து மல்லன் பிராண்டவனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் எழுதியிருந்தார். 2008 ஒரு காலகட்டத்தில் நான் கதாநாயகன் நடித்த படங்களை செம ஊற்று ஊற்றி இனிமேல் படம் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறம் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல, ஓடா நடித்த வரைக்கும் போதும், நடித்தா ஹீரோவாகத்தான் நடிக்கிறது, இனிமேல் போய் ஒரு ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ அப்பாவாக நடிக்கிறது, அப்புறம் வில்லனாக நடித்து அடி வாங்குறதெல்லாம் இனிமேல் பத்தாது, தேவையான சம்பாதிச்சேன் போங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் வண்டிச்சோரைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டேன். 1 மாதமாச்சு 2 மாதமாச்சு போர் அடிக்குது, என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா அப்புறம் தெலுங்கு படத்தில் நடிக்கிறது கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணி எனக்கு பேச தெரியாது. அது காரணம் என்னுடைய தோழர் மணிவண்ணன் தான், நண்பர் தான். எல்லாரும் வந்து எழுதுனதை எடுப்பாங்க, மணிவண்ண சார் ஷூட்டிங் வரல பேப்பர் வெள்ளையா வரு, எடுத்ததே எழுதிக்குவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க எல்லாம் வந்து எழுதிட்டு வந்து எடுப்பீங்க இல்லையா, அவர் வந்து எடுத்தத சாயந்தரம் உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதுவார். இப்படி ஒரு கேட்டகரி. ஒரு 7 பக்கத்து வசனத்தை வந்து என்கிட்ட வந்து தம்ம பத்த வச்சுட்டு தலைவர்
இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பேசிடுங்க. நம்ம இப்படி வளர்ந்தாலும் இப்போ இது மொழி தெரியாமல் போய் எப்படி நடிக்க முடியும்? நமக்கு வேற மொழி வந்து சுட்டு போட்டாலும் வரதில்லை. அத்தியாவசியம் கருதி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் இல்லையா? அஜயன் பாலா வந்து மார்லன் பிராண்டனுடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்குறாரு. அதில் மார்லன் பிராண்டன் எழுதியிருக்காரு, வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுவது ஒரு நடிகரின் வேலை அல்லங்கிறார். அவர் வாழ்நாள் பூரா பிராம்டிங்கில் தான் நடிச்சிருக்காராம. அவர் தான் உலகத்தின் நம்ம நம்ம நடிகர் தலத்தை சொல்லலையும் கூட தென்னிந்திய மல்லன் பாட்டு அப்படிங்கிறார். அவர் வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுறதுன்னு அஜயன் பாலா எழுதின புத்தகத்தில் பிடிச்ச தெரிஞ்சது. எப்பவுமே பிராம்டிங் பிராம்டிங் இல்லாட்டி கட்டரில் எழுதி இப்படி பிடிச்சிக்குவாங்க, முன்னாடி எழுதி பிடிச்சிக்குவாங்க அந்த வசனத்தை. அதை பார்த்து பார்த்து பேசி நடிச்சிருக்காரு. உலகத்தின் அற்புதமான நடிகனும் அட்டேங்கப்போ மர்லன் பிராண்டாவே இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்காரு. அப்போ நம்ம போய் நடிச்சிடலாம், ஒரு தெலுங்கு படத்தில் நடித்து ஒரு 10 படத்தில் நடித்து இன்னும் கொஞ்சம் வருமானம் நல்லபடியாக சேர்ந்துருச்சு. அது காரணம் வந்து அஜயன் பாலா தான். முதல் நாள் தான் வருமானத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த வருமானத்துக்கு காரணமாக இருந்தவருக்கு வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு கைமாறு செய்யணும் இல்லையா? அதனால் இந்த நூலகத்துக்கு என்னால் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்கிறேன். என்னாலன்னு சொல்கிறது நிச்சயமாக செய்வேன். அதை வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ண வரும்ல, அதை எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம். நிச்சயமாக நல்லபடியாக நடக்கு, சொல்லிட்டு ஓடிட மாட்டேன். பாலு மகேந்திரா சார் நான் தூரம் இருந்தே ரசித்தவேன். உறங்காத நினைவுகள் படத்தில் அவருடைய கேமராவில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் மூடுபடி மூன்றாம் பறை எவ்வளவோ நடித்தேன். நான் நிறையா படம் கமல் சார் கூட நடிச்சிருக்கேன். கமல் சார் கூட நடிக்க சொல்லுவார், நீங்கள் பாலு மகேந்திரா படம் ஒன்று கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு. என்ன என்ன வந்து ஒரு சக நடிகனா என்ன கமல் சார் மாதிரி ஊக்குவிச்சு ஒரு யாருமே இல்லை. பாலச்சந்திர சார்கிட்ட போய் சொல்லுவார், சத்யராஜன் ஒருத்தர் புதுசாக நடிக்க வந்திருக்கேன், நல்லா நடிப்பார், நீங்கள் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நண்பர். நான் சொன்னேன் கமல் சார்கிட்ட, சார் கூப்பிட்டு தான் சார், கூப்பிட்டு தான் சார் நடிக்கிறது. அப்படி போயிட்டுருக்கல, நான் கண்ணாமூச்சி என்னடான்னு ஒரு படம் நடிச்சிட்டு, விஜிபியில் ஷூட்டிங், ராதிகா தான் அவங்க ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு, நடிச்சுட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு வரையில் பாலு மகேந்திரா சார்கிட்ட இருந்து ஃபோன், சத்யராஜ் நம்ம ஒரு படம் போடணும் அப்படின்னா, சார் வந்துட்டுமா சார், ஸ்டேட் ஆஃபீஸுக்கு இப்போ தான் விஜிபிலேருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு. அவ்வளோ ஆர்வம், எப்படியாச்சும் அவர் டைரக்ஷன் நடிச்சிருந்தேன். இல்லை இல்லை, அவகாசமே பேசுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ பல காரணங்கள்னால அந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இவர்கிட்ட என்ன என்ன அவர்கிட்ட நடித்து அவர் டைரக்ஷன் நடித்து அவருடைய பாராட்டை வாங்க முடியாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கம் இருந்தது. அதை வந்து எனக்கு அந்த குறையை தீர்த்து வச்சவர் தங்கர் பச்சான் அவர்கள் தான். 9 ரூபா நோட்டுன்னு ஒரு படத்தில் வந்து மாதவ படையாச்சின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதை கூப்பிட்டு பாலு மகேந்திரா சாரை பார்க்க வச்சார். அவர் பார்த்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினார். அதை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி பாராட்டும் போது பாலு மகேந்திரா சாருடைய கண்ணை பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு ஒரு கொஞ்சம் கண் கலங்கி இருந்தது. அப்போ தான் அது வந்து ஒரு உண்மையான பாராட்டு, உள்ளிருந்து வந்த பாராட்டு அப்படின்னு தெரிஞ்சது. அந்த பாராட்டு எனக்கு வாங்கி கொடுத்த என் நண்பன் தங்கர் பச்சானுக்கு, என் தம்பிக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிட்டேன். என்ன இதை வந்து இது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை. இது வந்து அதை விட பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து சில பேர்கிட்ட, ஒரு கடலோர கவிதை படம் பாட்டு சிவாய் சார் வந்து, டேய் உன்னை ஒரு 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுரா அப்படின்னு நான் தட்டி கொடுத்தாரு. அது வந்து எவ்வளவு பெரிய அவார்டு, அவர் தட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வேதம் புயது படத்தை பாட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு 9 ரூபா நோட்டை பார்த்துட்டு பாலு மகேந்திரா சார் கட்டி பிடிச்சி பாராட்டினது வந்து ஒரு மிகப்பெரிய விருதா நான் கருதுறேன். அப்படிப்பட்ட அவருடைய ஒரு மாமேதையின் பேரில் ஒரு நூலகம் அமைகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நூலகம் வந்து ஒரு மனுஷனை எப்படி மாத்து அப்படிங்கிறதுக்கு ராம் சார் பேசின பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அருமையான வாதங்களை முன்வைக்கிறார். அதாவது வந்து இப்போ ராம் சார் எனக்கு ஒரு கதை சொன்னார். சொன்னப்ப நான் சொன்னேன், கேரக்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குன்னா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 10 நாள் 15 நாள் நடித்தா போதும் அப்படின்னா ராம் சார் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா. பட் ஆனால் வந்து ஒரு ஒரு ஐடியாலஜியாக, கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு புரட்சியை முன்னெடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது. அதனால வந்து அது எவ்வளவு அந்த 10 நாளுங்கிறது ஒரு நாளா மறுநாளும் கூட நடிச்சிருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது நீங்க இங்க பேசுறதுக்கு அப்புறம், இங்க பேசுனதுக்கு அப்புறம் அவ்வளவு தெளிவான, இப்போ ஒரு நடிகருங்கிறது வந்து நம்ம ஒரு சிறந்த படைப்பாளிகள்கிட்ட போக போக நம்ம பண்பற்றுவோம். அது ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம 10 பாட்டு பட்டுக்கோட்டையார் பாட்டை பாடையில
உங்களுக்குள்ள அந்த பொது உண்மை சித்தாந்தம் வந்துடும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சிக்காம இருந்தாலும் கூட உள்ள வந்துடும். அனையமா அப்படித்தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட அந்த சித்தாந்தங்கள் வந்து, அவர் நடிகரான நடித்த படத்தை விட அவர் இயக்கிய நாரோடிமன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள்ல வந்து ரொம்ப அழுத்தம் வர சொல்லியிருப்பாரு. காடு விளைஞ்சன மச்சா நமக்கு கையங்காலம் தான் அமைச்சோம், காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னேங்கிற வார்த்தையெல்லாம் இப்ப அவர் நடிகரா இருந்தா யாரோ சொன்னாங்க நடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவர் டைரக்ட் பண்ண படத்துல அந்த பாடல் வரிகள் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு பட்டுக்கோட்டையார் கூட இருந்த அந்த பரிச்சயம் தான் காரணமா இருக்கும். பாலுமாயிந்திரா சார், ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரூலி இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவரோட சின்ன ஒரு அவரோட அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப நம்ம ஒரு அசிண்டாக இருக்கும் போது பாலுமணியன் சார் கூட ஏதாவது ஒரு படம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப பெரிய ஆசை இருக்கும். ஏன்னா அவரோட அசன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் இருக்கும் வெளியே வரும்போது. அது ஒரு பெரிய ஒரு நமக்குள்ள ஒரு பயங்கர ஒரு ஆசை இருக்கும். அவர் கூட எப்படியாவது ஒரு படம் வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நான் பிரியதர்ஷன் சார் ஒர்க் பண்ணிட்டுருந்தனால அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் படம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் எனக்கு அறிமுகம் கிடைக்கல. ஆனால் ரொம்ப விரட்சியாக இருக்கும் பாலு சார் பார்க்கும்போதோ, பாலா சார் பார்க்கும்போதோ, வெற்றிமான் சார் பார்க்கும்போதோ, அது மாதிரிலாம் ஒரு பயங்கர ஒரு முயற்சியாக இருக்கும். எனக்கு ஒரு லெட்டர் வந்தது பாலுமணியன் சார்ட்டிருந்து, ஒரு மெட்ராஸ் பட்டம் முடிஞ்சப்பறம் நேரில் வா சந்தித்து பேசுவோம் திரைப்படங்களை பற்றி அப்படின்னு லெட்டர் போட்டார். அப்போது அந்த மீட்டிங் ரொம்ப எனக்கு அந்த லெட்டரை நான் வந்து பெரிய பொக்கிஷமாக இன்னொரு கசிருக்காரு ஒரு கையில் இருந்த லெட்டர். அந்த லெட்டர் நான் போனேன், போகும்போது வெற்றிமாறன் இருந்தார், ராம் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. என்ன நீங்கள் பேசணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் என்னென்ன புதுசு பண்ணலாம், ஏதோ ஒரு ஒரு 25 இயர்ஸோட எங்கே அன்றைக்கி தான் புதுசாக சினிமாவில் வந்து பேசுகிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார் எங்கள்கிட்ட. அவர் என்ன சொன்னார், ஒரு கூட்டு முயற்சியில் நிறைய பேர் எங்களோட படம் வந்து ஆசைப்படுறாங்க, அவங்கெல்லாம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இஸ்கால பப்ளிக் பண்ணி வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, நீ ரெண்டு படம் பண்ண வெற்றிமாறன் ராம, நீ ரெண்டு படம் பண்ண, நீ ரெண்டு படம் பண்ண, நம்மளாம் சேர்ந்து ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இருக்க பல விஷயங்களுக்கு அப்பயே வந்து ஒரு விதை போட்டவர் தான் அவர். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அது கேட்கும் போது. ஏன்னா என்ன இந்த வயசில் ஆக்சுவலாக வந்து ஒரு 70 or 75 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த டைமில் வந்து அவ்வளோ ஒரு இன்னும் எவ்வளோ தேடல்கள் இருக்குது, எனக்கு என்ன எவ்வளோ சாதிக்க வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம உண்மையாக பண்ணல, அதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ நினச்சிட்டு இருக்கோம், பட் அவர் எவ்வளோ பண்ணிவிட்டு இன்னும் அவர் வந்து தேடிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பாலுமணி சார் நான் கற்றுக்கிட்டேன். பாலு சார் வந்து ஒரு சினிமா கலைஞன் மட்டுமில்லை என்பதும், அவர் தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திற்காக வாழ வேண்டும், அது எந்த விதத்திலாக இருந்தாலும் என்று ஆசைப்பட்டவராக, போதித்தவராக, வழிகாட்டியாக இருந்தவராக எல்லாருக்குமே தெரியும். பாலு சாருக்கு அவருடைய அந்த ஒரு இளம் வயதில் இருக்கிற அந்த போட்டோகிராஃப் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவசியம் இல்லாத வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரவே வராது. அது வந்து பதிவு ஆகி கொண்டிருக்கிறது இல்லை என்பதல்ல, எப்பொழுதுமே அவர் பேசும்போது அவருடைய எடிட்டர் உள்ளே இருந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு தோணும். எனக்கு ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசும்போது ஸ்கிரிப்ட்லேயே எடிட்டிங் தொடங்கணும் அப்படின்னு பேசுவார். அந்த மாதிரி அவர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானதாக, அந்த ஒரு வார்த்தை எடுத்து விட்டால் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக முழுமையடையாத விதமாகத்தான் அவர் தேர்ந்தெடுத்து பேசுவார். ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அப்படி இருந்தது என்பது. அந்த சிந்தனைக்கு அவர் சொல்லிக்கொண்ட ஒரே ஒரு வழி வந்து தான் வாசித்தது என்பதுதான். ஒரு நூலகம் என்று அமைந்தால் அது யாருக்காக பயன்பட வேண்டும், எப்படிப்பட்ட பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பி இருப்பாரோ அதன்படியே வந்து அஜயன் பாலா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் ரொம்பவுமே நம்ம பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும். அவர் இங்க இருந்திருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒரு நாள் ஒரு புத்தக வெளியீட்டு உலா இருக்கு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சாரு நானும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. சாரு நிவேதிதாக இருந்ததுன்னா நடந்து திரிபுவனின் அழகியல் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை கார்ல போறப்ப போட்டிகிட்டே வந்தாரு, பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. வந்தாங்க என்னன்னு தெரியல. உடனே வந்து கார்ல இருக்கக்கூடிய அது பாட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு டிரைவருக்கு சொன்னாரு. மேடையில் வந்து எல்லாருமே பேசினாங்க அந்த புத்தகத்தை குறித்து. இப்போ இயக்குனர் வசந்தபாலன் சார் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு
இந்த புத்தகம் முழுக்க வந்து சார்னு வேதிதா வந்து சினிமாவுக்குள் கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு. அப்படி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் விதி வழியுது அப்படின்னு சொல்லி பேசி முடித்தார். அப்புறம் பாலமேந்திர சார் பேச வரும்போது சொன்னார், இந்த புத்தகம் முழுக்க நான் வந்து நிறைய நல்ல படங்கள் பற்றின பதிவுகள் இருக்கு, என்னுடைய நண்பன் பாரதியுடைய இன்னொரு தோழர்களாக இருக்கு, ஆனால் இந்த புத்தகம் முழுக்க நான் சமரசங்கள் ரொம்ப குறைவாக பண்ணி ரொம்ப குறைவான சமரசங்களோடு எடுத்த வீடு சந்தியாராகம் எங்கேயாவது இருக்குமானு நான் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் வசந்தபாலன் சொன்னார், சாரு சினிமாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், சாரு சினிமாவுக்குள்ளே வரணும், வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அப்புறம் திரும்பி காரில் வரும்போது சொன்னார், நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்களே இவ்வளோ தவிர்க்க பின்னாடி சாரு வந்து பாலுசாரை ரொம்ப வெகுவாக பாராட்டி நிறைய எழுதியிருக்காரு, அது ஒரு விஷயம். ஏன் இந்த மாதிரி அவர் புத்தகத்தில் இப்படி தவிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது நான் சார்ட்ட சொன்னேன், சார் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சார், எதிர்காலத்தில் உங்களுடைய அஷ்டம் தான் சார் தமிழ் சினிமா வழிநடத்த போகிறாங்க, அதான் உண்மை அப்படின்னு இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. பாலமேந்திர சாரை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னா அவர் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பார் அந்த பாஸ்கர் காலனி அந்த ஏரியாவில் அந்த வீட்டில். நான் உடனே காலையில் ஏந்திச்சி அவரை ஃபாலோ பண்ணுறது, அவர் நடக்கும்போது பின்னாலே ஒரு பத்தடியிலே நடந்து போயிட்டுருக்கேன். வெற்றி கூட இதை நான் கைது கிடையாது ரொம்ப, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது இதை நான் ஓப்பன் பண்ணுவோம். அவர் பின்னாலேயே நடந்து போயிட்டே இருப்போம் ஒரு பத்தடியிலே, அவர் நின்னார் நான் தகால் நிற்பேன். இப்படியே போயிட்டு இருந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், தைரியத்தை வச்சு மனசில் வச்சுக்கிட்டேன், நேராக அவர்கிட்டே போயிட்டேன், ஐயா அப்படின்னா உங்கள்கிட்ட உதவியாளர் ஆசிரியர் நானே அப்படி பார்த்தேன், என் படம் என்ன பார்த்துருக்கீங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது மூன்றாம் பிறை தான், மூன்றாம் பிறையா வேற என்ன படம் பண்ணு. அப்புறம் அந்த வீடு சந்தேகலாம் அப்படின்னாரு, அப்படி பார்த்தேன். ஏன்னா அப்போல்லாம் அது தஞ்சாவூரில் வந்தால் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த படங்கள், ஏன்னா நமக்கும் அறிவு கிடையாது அந்த மாதிரி படங்களை தேடுற அந்த அறிவு அப்போ கிடையாது நமக்கு. உடனே நான் அப்படியே முடித்தேன், முதல்ல அதெல்லாம் போய் பாருங்கன்னு. அப்போ கொஞ்ச நாள் நின்றுட்டே இருந்தேன், வேறு என்ன புக்கெல்லாம் படிப்பாத்தின்னு. அப்போ நம்ம சுஜாதா நிறையா படிப்போம், ராஜேஷ்குமார் படிப்போம். குறைந்தபட்சம் என்னன்னா ஐயா கிட்ட வந்து ரொம்ப அறிவாக பேசணுன்ட்டு அப்போ இந்த புளிய மரத்தை கதை, பாமாவின் கருக்கு, அந்த மாதிரி ரெண்டு மூணு புக்கு படிச்சிருந்தேன். உடனே சுஜாதானவனே அப்படி பார்த்தாரு, ஆனால் சரி அப்புறம் அப்படின்னாரா. அப்புறம் இதெல்லாம் சொன்னேன், இன்னும் நிறையா நீ படிக்க வேண்டியிருக்கு, தேட வேண்டியிருக்கு, நீ போயிட்டு வா, அடுத்தது நீ ஏதாவது எழுதி கொண்டு வரணும்னு. நமக்கா என்னடாது எழுதி, நம்ம அதிகபட்சம் வைரம் தேவையாக தான் நமக்கு அன்னைக்கு இருந்த இதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கோம் சரின்ட்டு அப்படியே ஒரு வாரம் ஒரு மாதம் தள்ளுறேன். இதுக்கு இடையில ஐயா பூமணி ஐயா ஒரு படம் ஆரம்பிக்கிறாருன்னு கருவாலம்புக்கள்னொடனே ஒரு நண்பர் மூலமாக சசின்னு ஒரு டிசைன் இருந்தது, அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன், கருவாலம்புக்கு போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்தாலும் எனக்கு அவர் கேட்குறாரு, பூமணி நீ என்னப்பா சினிமாவில் வந்து யாருக்கிட்ட சேரணுன்றதுனா, என்னுடைய அறிவுக்கு அப்போ சார் நான் வந்து பாரதிராஜா பாலமேந்திரன் தான் சேரணும்னு வந்தேன் அப்படின்னு பூமணியா, ஏன் அவர்கிட்ட தானே நீ போகணும், ஏன் என்கிட்ட வந்தேன்னு. ஒன்றே இல்லைங்க ஐயா, நான் எங்கேயாவது சேர்ந்து கற்றுக்கிட்டு தானே அவங்கள்ட்ட போகணும், கற்றுக்கிட்டு தான் என்கிட்ட வந்துருக்கியா அவரு. அப்படி இவர் இந்த 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 தொடர்பு எனக்கு எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்தது ஐயா பாலமேந்திரன் பற்றி. அதுக்கு பிறகு என்னன்னா, திருடாந்தடி நான் படம் பண்ண பிறகு அவர் பார்த்துட்டு வந்தார், ட்விட்டரில் ஏவன் தேட்டரில் வந்தார். வந்தோடனே நான் அவர் சந்திச்சேன், ஏன்னா அவருக்கு தான் நம்ம சேர்ந்து வந்தோம், உடனே இதை பகிர்றேன். அவர் பார்த்துட்டு இன்னும் இந்த படத்தை நீ ஒழுங்காக எடுத்துருக்கணும்னு உண்மைதானே. உடனே நான் அப்படியே பார்த்தேன், சரி சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு யோகி டைமில் நான் வந்து இன்விடேஷன் இதுக்காக போனேன், என்னன்னா ஆடியோ ரிலீஸ்க்காக அவர் போய் கூப்பிடப்போம். அவர் எல்லாத்தையும் இன்விடேஷன்லாம் பார்த்துட்டு என்னால் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியலன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு புக்கும் ஒரு அறிவுரையும் எனக்கு கொடுத்தேன். என்ன சொன்னேன்னா, நீ சினிமாவில் இருக்கலாம் ஆனால் நிறையா புத்தகங்களை தான் நீ படிக்கணும். அப்போ நான் சொல்கிறேன், டிவிலாம் பார்க்குறியா பார்க்குறேன், டிவி நிறையா பார்க்குறீங்க, டிவிடிலாம் நிறையா பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நீ நிறையா புத்தகம் தான்பா படிக்கணும் அப்படின்னு. புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி நீ உன்னுடைய மாணவர்களுக்கும் நிறையா புத்தகங்களை தான் படிக்க வைக்கணும். இப்போ என்னுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா டிவியை நான் வச்சுக்கிறது இல்லை, அது வந்து மறைமுகமாக எனக்கு ஐயா பாலமேந்திரா சொன்னதான், டிவி பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, டிவியே இருக்கக்கூடாது, புக்கு நீ படி, டெய்லி புத்தகம் படிங்க, அந்த அந்த கதைகளை பற்றி நம்மகிட்ட பேசுங்க, டெய்லி அதான் நம்ம அலுவலகத்தில் நடந்துச்சு. அது வந்து ஐயா பாலமேந்திரா மூலமாக நம்மளுக்கு கிடைச்சதுதான். ஏன்னா சினிமாவில் ரெண்டு வாத்தியார், ஒன்று எம்ஜிஆரை சொல்லுவாங்க, ஏன்னா அவர் ரசிகர்களுக்கு நிறையா தத்துவ பாடல்களும் நல்லா எல்லா கமர்ஷியல் படம்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு வைப்பார்,
நல்ல கருத்துக்களை சினிமாவில் சொல்லுவார். அடுத்து இன்னொரு வாதியார்னா அது பால்மகேந்திர ஐயா, அது சினிமாவிற்கான வாதியார். எல்லாத்துக்கும் சினிமா நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரியான பயிற்சி கொடுத்துருக்காருன்னா சிறந்த வாதியாராக அவர் இருந்திருக்காரு. அதனால தான் அவர் எல்லா பிள்ளைகளையும், பாலமுருளி வர்மன் சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைகளும் உருப்பட வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவர் சிறந்த வாதியாராக இருந்தது தான். சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட போது தால்சாஹிப் அந்த கருவியை கொண்டு போகிறாங்க, கருவியை கொண்டுட்டு போய் காட்டுறாங்க, அவர் ஷூட் பண்ணுறாங்க. அவர் எல்லாம் அவர் பண்ணுறாரு, அவர் நடந்து போகிறாரு, எல்லாத்தையும் தால்சாஹிப் ஷூட் பண்ண பிறகு அவர் கேட்குறாரு, இந்த கருவியை எப்போ இதை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. ஐயா இதை வந்துங்க நான் இப்போ ஷூட் பண்ணதெல்லாம் எல்லாம் ஒட்டி ஒரு திரையரங்கில் போடுவோம், அப்புறம் அந்த திரையரங்கில் அதில் மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. சரி நீங்கள் என்னை வந்து இப்போ என்னை வந்து படம் பிடிக்கிறீங்க, அப்புறம் அதை ஒட்டு என்னென்ன வேலை சொல்கிறீங்க, அப்புறம் ஒரு இதில் தேட்டரில் போடுறீங்க, இதுக்கெல்லாம் செலவு யார் பண்ணுறது? ஐயா அது ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வேணும், அவர் தான் பண்ணுவார், பணம் வச்சுருக்கிறோம். இந்த கருவி ஐயோ இதுவும் விலை வருந்தது. அந்த தேட்டர் நடத்துகிறவங்க ஆமாம் அவங்களும் பெரிய பணக்காரங்களாக இருந்தால் தானே தேட்டர் வச்சுருக்க முடியும். அப்போ டாக்டர் கேட்குறாரு, இந்த கருவி வச்சுருக்கிறோம் ஒரு பணக்காரன், இந்த படம் எடுக்கிறவனும் ஒரு பணக்காரன் தான் எடுக்க முடியும்ன்றீங்க, இதை திரையிடுற இடமும் ஒரு பணக்காரன் தான் அந்த திரையரங்கை வச்சுக்கணுன்றீங்க, இந்த பணக்காரர்கள்லாம் கூடி செய்கிற இந்த தொழில் எப்படி சாமானிய மக்களுக்கு நன்மை பயக்கும்ன்ற காட்டை அவர் சொன்ன வாசகம் தான் சினிமாவுக்கு. ஆனால் பாலமகேந்திரா மாதிரி சிறந்தவர்களும் நல்லவர்களும் இந்த சினிமாவில் இருக்கிறதால தான் இவ்வளோ நல்லவர்களையும் சிறந்த மாணவர்களையும் உண்டாக முடியும். அதனால் ஒவ்வொரு கலைஞனும் நம்ம சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அந்த துறையை தான் இருக்கிறதால். அதுமாதிரி தலைவர் பாலமகேந்திரா பற்றி எடுக்கும்போது அவரை பற்றி பேசுனா எல்லாமே இப்போ அவ்வளவு இருக்குது பேசுறதுக்கு. என்னன்னா எனக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து தோழங்கிட்ட பாலமகேந்திரா ஐயா கிட்ட கிடக்குது. 2006 என்னமோ அவன் தம்பி பாலா ஃபோன் பண்ணுற, அப்படி தோழரே எங்கே இருக்கீங்க, கோயம்புத்தூர்லாம் இருக்க நண்பா சொல்ல உடனே, இந்த மாதிரி அப்பா வராரு அங்கே ட்ரீட்மெண்ட்டு ஒரு மாதம் அங்கே தான் இருப்பார். அப்போ கோவில் வந்து பாலமகேந்திர ஐயாவுக்கு வந்து இவர் அந்த ஆயுர்வேத சிகிச்சை, உண்மையிலே அவர் ஒரு மாதம் வந்து ஐயா கொடுக்குற ஒரு பேர் பாக்கியம் வந்து இருக்கிறது. அப்போ அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் சொல்லுகின்ற படங்கள், அவர் பேசுகின்ற புத்தகங்கள், அங்கே அந்தவனு சும்மா இருக்க மாட்டார். அந்த தொப்பியெல்லாம் கழட்டி போட்டு அங்கங்கே பிளிச்சியல் முறையில் போட்டு சிகிச்சை பண்ணுறோன்னு என்ன போட முடியும், ஒன்றும் போட முடியாது. கோமணத்தை தாண்டியே நான் பார்த்துருக்கேன் தோழரை, அங்கேயும் கேமரா அங்கே வச்சுருப்பாரு, இங்கே சிகிச்சை எடுத்துகிட்டு பாரு இந்த ரூமில், ஏய் நீ இங்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதை எடுத்துகிட்டு போயிரு அந்த அளவுக்கானது. ஆனால் அவருக்கும் அங்கே சோதனை பல விதத்தில் தொடங்குது. திடீர்னு வந்து அந்த அரசு நிர்வாக தெரியாமல் செவரட்டி குச்சி இவரும் அவரோட உதவியாளரும் வெளியே போய் படம் பார்க்குறாரு. அந்த தலையில் ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று மாட்டிட்டு போய் அப்படி போய் அவர் சில இடத்துல உயிர் தப்பிச்சுக்கிற விஷயம் நடந்துச்சு. திருட்டு பயிலுன்னு ஒரு படம் பார்த்துட்டார், பார்த்துட்டு வந்து எனக்கு யார் எடுத்தாலும் தெரியாது, நான் சும்மா சாதாரண சொல்லிட்டு போயிடுவேன். உண்மையில என்னன்னா மறுபடியும் பாலமகேந்திரா ட்ரீட்மெண்ட் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அவர் போகலை போகிறேன்னா அதை விட வேலை அது மனசு கூட பாக்கியம் வந்து நான் வந்து தியேட்டரில் ராயல் தேட்டர்லையோ கேஜி தேட்டர்லையோ அடி வாங்கி க்யூவில் நின்று ஒரு 3rd பிரிவை பார்த்துருப்போம். அதேமாதிரி உள்ளுமலருங்காக நாஸ் தேட்டர்லையோ எங்கேயாவது க்யூவில் போல் இங்கெல்லாம் அடித்தா போலீஸ் இங்கே தான் அடிப்பாங்க, அதெல்லாம் கண்ணியமான அது காலு கீழே அந்த அந்த தொடர்பு தளபதியில் போடுவாங்க ஒரு போர்டு வாங்கிட்டு வந்து பார்த்து ஒரு நாள் சொல்கிறார் பாலமகேந்திரா, பாம்புரை நம்ம நாளைக்கு ஒரு படத்துக்கு போகலாம் வாருங்க, வாரந்தரம் எங்கே போகலாம் சாசனம். அப்போ நான் ஒரு சினிமா தேட்டரில் க்யூவில் நின்று ஒரு அடிவாரடி இளைஞன், நான் நேசித்த மிகப்பெரிய ஆளுமைகளான பாலமகேந்திராவோடு நான் மகேந்திரனுடைய சாசனம் பார்க்க போகிறேங்கிற விட ஒரு பெருமை எனக்கு வேலைன்னு இருந்திருக்கு. சத்யராஜ் பொறுத்தவரை என்னன்னா எனக்கு அந்த மனசுக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா தன் இமேஜ் இந்த வெங்காயங்களாம் பார்க்க மாட்டேன், ஒன்று தெரியலையா தோழர் என்ன இருக்கும் எனக்கு தெரியல, யாரோ இதை பற்றி எழுதிங்களா அந்த யார் இருக்கும் அது என்ன புத்தகம் நம்மன்னு அந்த தெரியலேன்னு சொல்கிறதே வந்து ஒரு ஏன்னா எழுத்தாங்கன்னு பெரிய சர்வரோக நிவாரணியாக இருக்கான், அவனுக்கு தெரியாத மேட்ரே கிடையாது, அவன் பிரசவ வலியை பற்றி கூட எழுதிடுவான். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்து மத்தியில் அது சத்யராஜ் சொல்லணும் ஒரு புத்தகம் படிக்கணுமா, அதேமாதிரி எங்களோட தலைவர் வந்து கவுண்டமணி அவர் இன்றைக்கும் பெரியார் ஓசோ எல்லாம் படிக்க முடியும் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு 4-5 புத்தகம் கொண்டு கொடுத்தா கொடுங்க கொடுங்க நான் சும்மா தான் இருக்கிறேன் வாங்கி வச்சுக்கிட்டு. அந்த படிப்புங்கிறத மேலும் மேலும் வந்து நம்மளை செழுமைப்படுத்தி கொண்டே போகிறதுக்காக தான் தெரிஞ்சு சொன்னேன். அதேமாதிரி தோழன் வெற்றிமாறை வந்து ஒரு லாக்கப்போ மற்ற புத்தகங்களை வாசிக்கல அப்படின்னா எப்படி நம்மளுக்கு ஒரு விசாரணை கிடச்சிருக்கும் அப்படின்னா, அதை விட வெற்றிமாறன் அதையும் தாண்டி ஒரு பணியை பண்ணார் நண்பனா, அந்த நம்ம நண்பர் சீமோனுடைய ஓனாய் குலச்சிமா பல நாள் தலைவர்களையும் நினைவுகளையும் மாறி மாறி துரத்தக்கூடிய நாவலாக அவர் மிக அற்புதமாக நம்ம தோழ சீமா அதை வந்து பதிப்பிக்கிறார். ஆக வெறும் ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற படைப்பாளி அடையாளம் காணக்கூடிய வேலைகள் வந்து
அதே மாதிரி ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளோபலைசேஷனை பற்றி தெரியாமல் ராம்னால் வந்து அது கட்டுறது நம்ம எடுத்துக்க முடியாது. ஆக அந்த குளோபலைசேஷனோட இம்பாக்ட் எந்த அளவு சமூகத்தை பாதிக்குது அதெல்லாம் தெரிஞ்சங்காட்டி தான் வந்து அந்த இது வருதே ஒழிய அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்காங்கோட இதெல்லாம் வரும் உள்ள சுற்றுவாண்டி வெயிலில் அன்னியில் வர மாதிரி இதெல்லாம் வந்து படிக்கிறது எந்த இடத்துல தங்கள் அதை படிக்க படிப்பிக்கணும் அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அப்போ ஒரு மனிதன் மேலும் மேலும் செழுமையாகக்கூடிய விஷயமாக அந்த புத்தகங்களாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் முக்கியம். இந்த தலைமுறையை பற்றி தமிழ் சமூகத்தை பற்றி சதா சர்வ நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருந்த ஒரு மனிதர் தான் பாலமுத்து நாயகம். ஏன் வந்து அவருக்கு அந்த பேருக்குன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் நான் இன்றைக்கு வந்து உலக சினிமா வரலாறு அவர் சினிமா பற்றின வந்து இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அவர் பாலுமேந்திரான்ற ஒரு மனிதர் இல்லைன்னா நான் இந்த காரியமெல்லாம் நான் செஞ்சே மாட்டேன். இந்த காரியம்லாம் எதுவும் இல்லை. ஒரு சமூகம் எந்த சமூகம் சிந்திக்கிற சமூகத்தை ஊக்குவிக்குதோ அந்த சமூகம் தான் வந்து சிறந்த சமூகமாக வருங்காலத்தில் அடையாளப்படும். தமிழ் சமூகத்தில் அது இல்லை. அதுக்கு ரொம்ப அரிதாக இருந்த கைதான் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய பழப்பை பார்த்து நான் நிறைய போகலாம் வந்து நான் வந்து படம் எடுக்க போகலாம் நான் எனக்கு வசனம் நிறைய வேலை இருக்கு எனக்கு எனக்கு நான் பதிப்பு நடத்திட்டு எனக்கு ஃபுல்லாக ஆனால் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு என்ன இந்த சமூகத்துக்கு செய்யணும் இந்த சினிமாவை வளரணும் அறிவு சார்ந்த துறையில் தமிழ் சமூகம் வளரணும் அப்படின்னு எண்ணி நான் செயல்படுகிற போது எனக்கு இந்த மாதிரி இருந்த வந்து ஒருத்தர் வந்து அவர் தான் அவர் பாலுமேந்திர அவர்கள் தான். அவர் மாதிரி இன்னும் வந்து பலரும் உருவாக்கணும் அப்படின்னு நான் அந்த அடிப்படையில் தான் அவர் மாதிரியான சிந்திக்கிற சூழலில் சினிமா வந்து எல்லாருமே எடுக்கிறது படம் எடுக்கிறது அவங்க சம்பாதிக்கிறது அப்படியே போயிடுறாங்க வந்து. ஆனால் சினிமா சார்ந்த சிந்தனையை வந்து வகுக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான ஆற்றலே இல்லை. அந்த அந்த சிந்தனை ஒரு வளரணும் அந்த அறிவு சார்ந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்த கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த வந்து ஒரு அறிவு சார்ந்த துறை வந்து வளரணும் அது இல்லாமையே இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் இந்த நூலகம் அமைச்சிருக்கோம்.